சக்தி குருபடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். மந்திரம்தான் உன்னுடைய சொத்து மகனே, அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இந்த மந்திரங்கள் நமக்கு வந்து பல விதங்களில் பல பரிணாமங்களில் வந்து நமக்கு ஒரு ஒரு நம்மளை சுற்றி இருக்கும் ஆறாவை வந்து தூய்மைப்படுத்தி நமக்கு பாதுகாக்கவும் நமக்கு வழிகாட்டும் தன்மையை நமக்கு தருவதாகவும் நமக்கு சாதகமான விஷயங்கள் நம்மை சுற்றி நடப்பதற்கு உதவியாகவும் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை வந்து நம்ம பொருளுணர்ந்து நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் பொழுதும் அது ஏன் சொல்றாங்க, அதன் பின்னாடி உள்ள கதை என்ன, அதற்கான கருத்து என்ன, அந்த ஒவ்வொரு மந்திரங்கள் நம்ம படிக்கும் பொழுது அன்னை அவர்கள் நமக்கு வந்து நம்ம இடத்தே இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், அதுதான் வந்து ஒவ்வொரு மந்திரம் படிக்கும் பொழுது நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையில் 23வது மந்திரம், ஓம் கோவை பவழ இதழாய் போற்றிவோம். திருப்பியும் வந்து அதே சொன்ன மாதிரி போற்றி மலர்களில் வந்து முப்பிரி மந்திரங்கள் சிலது இருக்கும், நாற்பிரி மந்திரங்கள் சிலது இருக்கும். அதே இப்ப 23வது மந்திரம் முப்பிரி மந்திரம், முன்னாடி இருக்கக்கூடிய பிரணவத்தையும் இறுதியில் இருக்கக்கூடிய பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் மீதி உள்ளது வந்து கோவை பவழத்து இதழாய் போற்றுவோம். கோவை பவழ இதழாய் போற்றுவோம். கோவை அப்படின்னா வந்து கோவை பழம் எப்படி இருக்கு, கோவை பழம் வந்து நம்ம கோவை காய் தான் சாப்பிடுவோம் அதிகமா. கோவை பழம் வந்து இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் நிறைய சாப்பிடுவாங்க, இங்கு கர்நாடகாலையும் நிறைய அந்த கோவை பழம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. அந்த பழம் வந்து ரொம்ப ரொம்ப சக்கச்சவேல்னு இருக்கும். இதுல வந்து ஒரு 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 வார்த்தையில வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து புலவர் வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறார். கோவை பவழன்னு சொல்லியிருக்கார். கோவை பழத்து இதழாய் போற்றுவோம்னு சொல்லல, பவழம் பத்தி இங்க வந்து ஒரு குறிப்பு வருகிறது. ஏன் பவழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப கோவை பழம், கோவை அப்படின்னா புதிய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொருளும் நம்ம வருது. பவழம் நிறைய பேர் பவழம் இப்ப போட்டுக்கிறீங்க. பவழம் ஒரு செவ்வாய் கிரகத்துக்குரிய ஒரு கல். பவழம் வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது சில கற்கள் சில ரத்தினங்கள் வந்து தேயக்கூடிய தன்மையை உடைய ரத்தினங்களாக அமைகிறது. அதுல ஒரு ரத்தினம் தான் பவழம். இப்ப வைரம்லாம் தேயாது. இப்ப ஸ்படிகம் அது கிளியர் குவார்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம் அப்படின்னா வந்து ஸ்படிகம் கரையக்கூடிய தன்மையை உடைகிறதா தேயுது, பவழம் தேயுது. அதே போல நிறைய நிறைய முத்து தேயும், முத்து வந்து தேய்ந்த கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமை சொல்வது உண்டு. அது மாதிரி வந்து அதனால வந்து சில ரத்தினங்கள்லாம் வந்து சில ரத்தினங்கள் தேயக்கூடிய தன்மையை உடையது, அது அது வந்து ஞாபகம் வச்சுப்போம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா கோவை பவழம் சொல்றாரு. அப்படின்னால புதிய பவழம், இதழாய் இதழாய் இதழ் அப்படின்னு சொல்லும் பொழுது உதடுகள், உதடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதழ்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு மென்மையாக உடையது. இப்ப வந்து அந்த ரோசா ஒரு இதழ்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெட்டல்ஸ் நம்ம எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே விட்டா அப்படியே இருக்கும். நம்ம நம்மளுடைய கை வந்து சரியா அதை வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா வந்து அது வந்து கிழிஞ்சிரும். ஆனா அந்த அளவுக்கு மென்மையான தன்மையை உடைய உதடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதழ் அப்படின்னு சொல்லிட்டு இதழ்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஓமையை நம்ம கொடுக்கும் பொழுது இதழ் அப்படின்னு சொன்னா பூவினுடைய இதழ்கள் இல்லை, எப்பொழுதுமே அது வந்து உதடுகளை தான் குறிக்கும். இந்த மந்திரமும் உதடுகளை தான் குறிக்குது. அந்த உதடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மென்மையாக இருக்கிறது, அதனால தான் இதழ்கள். அந்த மென்மையான இருக்கக்கூடிய இதழ்கள் எதை போன்று இருக்கிறது, கோவை பழம், அதாவது கோவை பழம்னு ஒரு ஒரு ஓமை எடுத்துக்கலாம். அதே போல சிவப்பாக இருக்கிறது, பவழத்தை போலவும் சிவப்பாக இருக்கிறது. ஆனா சிவப்பா பவழத்தை போல எந்த மாதிரியான பவழம், புதிய பவழம். புதிய பவழம் வந்து இப்ப வந்து நம்ம நகை கடைகள்லாம் போய் வாங்கும் போது எவ்வளவு பளபளன்னு இருக்கும். அதே ஆனா இப்ப வந்து வைரத்திற்கும் பவழத்தையும் நீங்க பக்கத்து பக்கத்துல வச்சு பாத்தீங்களா, வைரம் மின்னும், பவழம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு 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 மிளிரக்கூடிய தன்மையை வந்து உடையது. ஆனா இப்ப வந்து வைரத்தை போன்ற இதழ்கள் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், வைரம் வந்து நம்ம மின்னுகிட்டே இருக்கும், என்ன அந்த உதடு இருக்கா இல்லையானே நம்ம பார்க்க முடியாது. அதனால
சில ரத்தினங்கள் சில உவமைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல வந்து இப்ப இதழ் நம்ம பார்க்கும்போது ஒரு மென்மையான அந்த இதழ நம்ம பார்க்க முடிகிற தன்மை, அந்த அளவுக்கு தான் வந்து ஒளிரக்கூடிய தன்மையை உடையணும். அதனால வந்து பவழம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க புலவர் எடுத்திருக்காரு. இது வந்து இது வந்து ஒரு கருத்து. இப்ப வந்து அன்னையினுடைய இதழ்கள் வந்து ரொம்ப பவழம் போல சிவப்பாகவும் பவழத்தை போல வந்து ஒளிர்வதாகவும் வந்து அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுதான் கதை. இதுதான் வந்து மந்திரம் சொல்லுகிறது. இது வந்து நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சௌந்தரிய லகரியாக இருக்கட்டும், இல்லை வந்து லலிதா சகஸ்ரநாமம் இருக்கட்டும், இந்த கோவை பவழத்தை பற்றி நிறைய நிறைய ஊமைகள், நிறைய என்ன சொல்ல உபநிஷதங்கள் வந்து தேவியினுடைய உருவத்தை பற்றி வந்து விளக்குவதே ஒரு பெரிய டாஸ்கா வந்து இருக்கும். அதனால அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்ப லலிதா சகஸ்ரநாமம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி தச நச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. அதேதான் கோவை பவழத்துன்னு சொல்றாங்க. நவவித்ரும பிம்பஸ்ரீ, பிம்பம் அப்படின்னு சொல்லும் போது பவழம், நவவித்ரும அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது புதிய பவழம். ஸ்ரீன்னு சொல்றாங்க சில. இப்ப வந்து நம்ம அன்னை நமக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான பொருள்கள் எல்லாம் ஒண்ணு செவ்வாடை. இந்த செவ்வாடை வந்து சிவப்பா இருக்கிறது. அன்னை அதற்கு கொடுத்துற விளக்கம் வந்து இரத்தத்தினுடைய நிறம் சிவப்பு, அதனால வந்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எந்தவித ஜாதி மத இன எந்த வேறுபாடும் இல்லாமல் செவ்வாடை அணிந்து வர வேண்டும் அப்படின்னு அன்னையினுடைய கொள்கை சொல்லுது. இது வந்து அன்னை வந்து கொள்கையாக நமக்கு கொடுத்தது. இதன் பின்னாடி அன்னை ஒரு சூக்குமமாக ஒரு 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 விஷயம் ஒரு ஒரு கருத்து வந்து அன்னை நமக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். இப்ப வந்து சிவப்பு அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப எல்லா இப்ப வந்து பெண்களினுடைய 7 நிலைகளை குறிப்பது தான் சப்தகன்னியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. அந்த 7 நிலைகளில் வந்து 7 நிலைகளிலும் வந்து பிறப்பிலேயே வந்து அவள் சன்மையை அடைந்து அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சக்தி நிலையை குறிப்பது தான் சிவப்பு. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம், தேவியினுடைய கலர் வந்து சிவப்பும் பொன்னிறமும் கலர்ந்த, அதே போல சிந்தூர வண்ணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமந்த சொல்லுது. இப்ப சிவப்பு போட்டுருக்க எல்லாரும் சக்தி நிலையை அடைந்தவர்கள், சக்தி நிலையை தன்னுள் உணர்ந்தவர்கள். இப்ப ஒவ்வொரு முறை நம்ம செவ்வாடை போடும் பொழுதும் அது பயபக்தியோட மிகுந்த மரியாதையோட அந்த செவ்வாடை போடுவதற்கான அப்ப சக்தி நிலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதே போலதான். இப்ப நம்ம கண்ணாடியை பற்றி நம்ம பார்த்தோம், நம்மளுடைய மனமும் அந்த அளவுக்கு பறந்து உயர்ந்து இருக்க வேண்டும். செவ்வாடை போட்டுக்கொள்வது வெறும் ஆடம்பரமோ இல்ல ஆன்மீக கொள்கையோ மட்டுமல்ல, உங்களுடைய மனம் சக்தி நிலையை அடைய வேண்டும். சக்தி நிலைனா என்ன அர்த்தம், தெய்வ நிலை. தெய்வம் ஒருத்தவங்க வந்து பார்த்தா வந்து உங்க நீங்க தெய்வமாக மாறி விடுவீர்கள். அந்த நிலையை தான் வந்து அம்மா அவர்கள் அந்த செவ்வாடை மூலமா நம்ம கொடுத்துருக்கிறாங்க. அது அந்த சிவப்புக்கு வந்து நிறைய உவமைகள் சொல்லப்படுகிறது. நீங்க எல்லாம் இப்ப என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். கண்ணம் வந்து சிவப்பா இருக்குது, உடம்பே சிவப்பா இருக்குது, உதடும் சிவப்பா இருக்கு, அப்பனா தேவியை எப்படி உருவகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அதனாலதான் வந்து வந்து சில எப்பயுமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன உவமைகள் நம்ம சொன்னாலும் கருவறையில் நம்ம பிரதிஷ்டை செய்யக்கூடிய சிலை வந்து கருப்பா தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் நம்ம தேடணும், இதெல்லாம் நம்ம மனம் தேட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஈஸ்வர தத்துவமே அப்படிதான் இருக்கும். ஈஸ்வர தத்துவத்தை வந்து நிறைய பேர் உபநிஷத்துங்களாகவும் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. யாரோட வியாக்கியானத்தை நீங்க கேட்டீங்கனாலும் நம்ம மனம் மனத்தால் இறைவனை பார்க்க வேண்டும். அதனாலதான் வந்து இந்த வந்து இப்ப நீங்க போய் போய் கேட்கலாம், இப்ப கருவறை அம்மனுடைய சிலை வந்து என்ன சிவப்பாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்க. அதான் இல்ல, ஏன்னா நம்ம மனதால அன்னையே பார்க்க வேண்டும். மனதிற்கு நம்ம உவமை கொடுக்க கொடுக்க அந்த மனம் வந்து ஒரு 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 வடிவத்தை உருவாக்கும். அந்த வடிவம் அந்த வடிவம் எப்ப உருவாகுதோ நீங்கள் தெய்வ நிலையை அடைந்து விட்டீர்கள். அதனால்தான் அதுதான் வந்து ஈஸ்வர தத்துவத்தினுடைய கொள்கை. அதனால்தான் இந்த உவமையாக சொல்லப்படுகிறது. சரி, இதெல்லாம் கதை முடிஞ்சிருச்சு. இதுல கருத்து நம்ம சொல்லுவோம். நான் சொன்னா இதழ் அப்படின்னா வந்து மென்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்ப நம்மளுடைய இதழ்கள் நம்மளுடைய வார்த்தைகள் தான். இப்ப நம்ம கருத்து நம்ம சொல்றோம், நிறைய நிறைய பேசுறோம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. ஏன் பேச வேண்டாம் அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டு என்ன நிறைய நிறைய பேசுறோம்.
அந்த வந்து கொட்டிய வார்த்தைகளை எப்பொழுதும் அள்ள முடியாது. நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும் சரி, இல்ல நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சார்ந்தோர், உற்றார், நட்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னா, ஒருத்தர் மனம் புண்படும்படி பேசவே கூடாது. நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தை மென்மையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் இதழ்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஆதிபராசக்தியானவள் இந்த 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 ஓமையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். நம்மளுடைய வார்த்தைகளாலவோ நம்மளுடைய சொற்களாகவோ இன்னொருத்தர் மனம் புண்படும்படி எக்காரணத்தை கொண்டு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு உணர்த்துவதுதான் இந்த இதழ்களை பற்றிய மந்திரம். அதனால ஒவ்வொரு முறை வந்து இந்த கோவை பவழத்திதழாய் போற்றுவோம் நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, யார் மனதையும் புண்படுத்தும்படி நாம் பேசக்கூடாது. இதுதான் இந்த மந்திரம் சொல்லும் கருத்து. ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம்.